நைஸ். இப்போ டிக்ஷனரி தான் பார்க்க போறோம். டிக்ஷனரி அது பேர் என்னவோ அதேதான். பேர் வந்து டிக்ஷனரியின் பேர் வச்சா டிக்ஷனரிக்கு எப்படி கொடுத்திருப்பாங்க? ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. இப்போ எப்படி கொடுத்திருப்பாங்க? திஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. திஸ்ங்கிற வார்த்தைக்கு ஒரு மீனிங் கொடுத்திருப்பாங்க. தட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு மீனிங் இருக்கலாம், நிறைய மீனிங்கும் இருக்கலாம் இல்லையா. இப்போ வந்து லாக் அப்படின்னா லாக்னா லாக் பண்ணுறதுன்னு ஒரு மீனிங் இருக்கும், பூட்டுன்னு ஒரு மீனிங் இருக்கும், அப்படி நிறைய மீனிங் இருக்கும். ஆனால் வார்த்தை ஒன்றே ஒன்று தான் இருக்கும் இல்லையா. இதுதான் எங்கேயும் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிக்ஷனரி அப்படிங்கிறது கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரிங்கிறது கீ வேல்யூ பேர். அப்போ கீ வேல்யூ பேர்னா எப்படிங்க, இந்த கீழ டூப்ளிகேட்ஸ் இருக்காது, நோ டூப்ளிகேட்ஸ். ஏன்னா டிக்ஷனரியில் ஒரு வார்த்தை ஒரு தடவை தானே இருக்கும், அதனால் நோ டூப்ளிகேட் கீஸ். வேல்யூவில் அப்போ டூப்ளிகேட்ஸ் இருக்கலாமா? ஆமாம், டூப்ளிகேட் வேல்யூஸ் கேன் பி ப்ரெசன்ட், டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம். சரி, அப்போ டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம்னு சொல்கிறீங்களே, இது ஹோமோஜீனியஸா ஹெட்ரோஜீனியஸா? ஹெட்ரோஜீனியஸ் இருக்கலாம். ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் போத் கீஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கலாம் சரியா. அதே மாதிரி செட்டுக்கெலாம் பார்த்தோம்ல, இன்செர்ஷன் ஆர்டர் கிடையாது, நோ இன்செர்ஷன் ஆர்டர். இதெல்லாம் பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு டிக்ஷனரின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு. சரி, டிக்ஷனரிஸ் ஆர் மியூட்டபிள், நல்லா பார்த்துக்கோங்க. டிக்ஷனரிஸ் ஆர், நம்ம ஏற்கனவே இது படித்தோம், எங்கே படித்தோம்னு ஞாபகம் இருக்கா? இப்போ டிக்ஷனரியில் லிஸ்ட் யூஸ் பண்ணலாமா, டியூபிள் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது படித்தோமா? என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? டிக்ஷனரியில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, லிஸ்டா டியூப்லா? அர்த்தம் கரெக்டா? சரி, இன்செர்ஷன் ஆர்டர் கிடையாது. அப்போ இன்டெக்ஸிங் கிடையாது. இன்டெக்ஸிங் கிடையாதுன்னா வேற ஒன்று கிடையாது, ஸ்லைசிங்கும் கிடையாது. இதுதான் டிக்ஷனரி பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு டிக்ஷனரினா. சரி, இந்த டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஃப்ளவர் பிரேசஸ் அவ்வளோதான். இந்த ஃப்ளவர் பிரேசஸை வேற எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கோமா சார்? இது ஏன் இன்டெக்ஸிங் கிடையாது? ரீசன் ஏன்னா என்னென்ன the flower braces வேற எங்கயாவது யூஸ் பண்ணிருக்கோமா? செட் அதே தான் இங்கேயும். அதான் செட்டுக்குண்டான ப்ராப்பர்ட்டி தாங்க. செட்டிலேயே வந்து நோ இன்செர்ஷன் ஆர்டர், இங்கேயும் நோ இன்செர்ஷன் ஆர்டர், இங்கேயும் நோ டூப்ளிகேட் கீஸ், செட்டிலேயும் நோ டூப்ளிகேட் வேல்யூஸ், செட்டிலேயும் நோ ஸ்லைசிங், நோ இண்டெக்ஸிங், இங்கேயும் அதே தான். என்ன, அங்கே செட்டில் கீ மட்டும் இருக்கும், இங்கே கீ வேல்யூ பேர் அப்படி இருக்கும். எதில் டூப்ளிகேட் வேல்யூஸ், அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாருங்களேன், டிக்ஷனரியை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ டிக்ஷனரிக்கான எக்ஸாம்பிள் என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத எழுதுறேன். டிக்ஷனரிக்கு வந்து டைம் டேபிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, மெனு லிஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இப்போ ஃப்ளைட் டைமிங், ட்ரெயின் டைம் இதெல்லாம் கொடுக்கறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இப்போ டைம் டேபிள், மெனு லிஸ்ட்டுனா எப்படி சொல்கிறது? இப்போ எனக்கு தமிழ் பரீட்சை, தமிழ் வந்து காலையில் 9:30 to 12:00 வரைக்கும், இங்கிலீஷ் இங்கிலீஷும் 9:30 to 12:00 வரைக்கும் தான், 2.5 மணி நேரம் தான். அப்போ இது என்னோட கீ, இது என்னோட வேல்யூ, அதாவது தமிழ்ங்கிறது என்னோட கீ, இது என்னோட வேல்யூ, இங்கிலீஷ் ஒரு கீ, இது என்னோட வேல்யூ. அப்போ இந்த வேல்யூஸில் மேலே இருக்கிற அந்த 9:30 to 12:00 இருக்கலாம், ஆனால் கீழே நான் திரும்பவும் தமிழ்னு எழுதக்கூடாது சரிதானே? அதே பேர் எழுதக்கூடாது, அதுதான் கீ. இது மாதிரி எழுதுறது, இந்த மாதிரி டைம் டேபிள் ரெடி பண்ணுறது, இல்லை மெனு லிஸ்ட் ரெடி பண்ணுறது, ஒரு ஹோட்டலில் மெனு லிஸ்ட் ரெடி பண்ணுறது, இப்போ இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் எழுதுகிறோன்னா இட்லி 10 ரூபான்னு எழுதிட்டேன்னா, திரும்ப அதுக்கு அடுத்த லைன்லேயே நான் இட்லி 15 ரூபான்னு எழுதக்கூடாது, அதுக்கு அடுத்து தோசை 15 ரூபான்னு வேணால் எழுதலாம், அதுக்கு அடுத்து வடை 10 ரூபான்னு வேணாலும் எழுதலாம்,
அதாவது இந்த 10 ரூபாங்கிறது ரிப்பீட் ஆகலாம் கரெக்டா இந்த 10 ரூபாங்கிறது ரிப்பீட் ஆகலாம் ஆனா இந்த இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ் ரிப்பீட் ஆக கூடாது இட்லி தோசை வடாங்கிறது வடைங்கிறதெல்லாம் ரிப்பீட் ஆக கூடாது இதுதான் டிக்ஷனரி அப்ப இந்த டிக்ஷனரியை எப்படி கிரியேட் பண்றது ஒன்னு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்றது இப்படி d னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இதல கொடுத்து பாப்போமே இப்போ நான் d equals to அப்படினா இப்படி கொடுத்துட்டேன்னா இப்போ print type of d அப்படினு கொடுத்துட்டேன் type of d னு கொடுத்துட்டு இத கம்பைல் பண்ண போறேன் இத கம்பைல் பண்ணுமா எப்படி கம்பைல் பண்றது cd desktop python 3.1.py டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துரும் இப்படி நான் கிரியேட் பண்ணலாம் இது ஒரு சாய்ஸ் சரியா இன்னொரு ஒரு சாய்ஸ் வந்து சொல்கிறேன் எப்படிலாம் டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம் எம்டி டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல டிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எப்படி ப்ராக்கெட்ஸ் கொடுத்து எப்படி செட் கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி இப்படி டிக்ட்னு கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம் இது ஒரு சாய்ஸ் இப்படி டிக்ஷனரிஸ் கிரியேட் பண்ணலாம் சரியா இது எம்டி டிக்ஷனரி சரி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டீங்க நான் இதில் எப்படி கீ வேல்யூ வைக்கிறது ரொம்ப ஈஸி இந்த பாருங்களேன் டி ஆஃப் தமிழ் ஈக்குவல்ஸ் டு 9 மணின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து 9:90 அப்படின்னு வச்சுக்கிறேன் இல்லை 9:30 டி ஆஃப் இங்கிலீஷ் அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கீ இந்த பக்கம் இருக்கிற 9:30ங்கிறது வேல்யூ D of maths இப்படி கொடுக்குறது இப்போ இது வந்து 2:00 அப்படின்னா 2:30 அப்படின்னா 2:30 இப்போ நான் இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணால் எப்படி பிரிண்ட் ஆகும் தமிழ் 9.3 இங்கிலீஷ் 9.3 மேக்ஸ் 2.3 இப்படி பிரிண்ட் ஆகுதா அப்போ இந்த இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற தமிழ் மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கீ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் வேல்யூஸ் அவ்வளோதாங்க இப்படி தனித்தனியாக நான் டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம் இது தனித்தனி வேல்யூஸாக எனக்கு தெரிஞ்சதுன்னா இப்படி தனித்தனியாக கிரியேட் பண்ணலாம் இல்லை நான் மொத்தமாக கொடுக்கக்கூடாதா நான் ஒரு டிக்ஷனரி ரெடி பண்ணும்போது நான் வந்து அதை மொத்தமாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னா மொத்தமாக கொடுக்கலாம் எப்படி மொத்தமாக கொடுக்குறது இப்படி ஃப்ளவர் பிரேசஸ் கொடுத்துட்டு தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் 9:00 இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டு அது 12:00 இப்படி கோலன் வச்சு கொடுத்துடணும் மேக்ஸ் அது 2:00 ஃப்ளவர் பிரேசஸை முடிச்சுட்டு பிரிண்ட் ஆஃப் டி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி கொடுக்கலாம் இதுதான் டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது டைரெக்டாக வேல்யூஸ் கொடுக்குறதும் கொடுக்கலாம் இப்படி கொடுக்குறதும் கொடுக்கலாம் ஒரு க்வெஸ்சன் சார் சொல்லுங்க மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாமா மறுபடியும் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாமா மல்டிபிள் வேல்யூஸ்னா ஒரு கீக்குள்ளேயே வா ஒரு கீக்கு ரெண்டு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ ஒரு கீக்கு ரெண்டு ஆஹா கொடுக்க முடியாது நீங்கள் டிக்ஷனரிக்குள்ள லிஸ்ட்டு கொடுக்கலாமா டிக்ஷனரிக்குள்ளே அது அடுத்து வேணால் பார்க்கலாம் இப்போ நான் டிக்ஷனரிக்குள்ளேயே இப்போ பாருங்களேன் லிஸ்ட்டாக நான் இதை கொடுக்குறேன் நீங்கள் சொல்கிறதே கொடுத்து பார்ப்போமே 9:10 கொடுத்தோன்னா டியூப்புலாக எடுக்குதா அப்படின்னு பார்ப்போமா இன்வேலிட் சின்டாக்ஸ் இப்போ நான் டிக்ஷனரிக்குள்ளேயே கீயாகவே இப்படி லிஸ்ட்டு கொடுக்குறேன் இப்படி கொடுக்கலாமா இப்படி கொடுக்கலாம் இப்படி வந்து எனக்கு ஏற்கனவே அப்போ நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வெறுமன கமா கொடுத்து கொடுக்கக்கூடாது அது வந்து அதோட சின்டாக்ஸ் எரர் காமிக்கும் இப்போ நான் இதுலேயே டியூப்புள் கொடுக்கலாமா ஸ்ட்ரிங்கை கொடுக்கலான்னு வந்துருச்சுனாலே நம்ம கண்டிப்பாக லிஸ்ட்டை கொடுக்கலாம் ஸ்ட்ரிங்கை கொடுக்கலான்னு வந்துருச்சு இப்போ ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம் அதாவது ஸ்ட்ரிங்கே ஒரு காம்பவுண்ட் டேட்டா டைப் தானே அப்போ அதை கொடுக்கலானாலே நம்ம டியூப்புள் கொடுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் கரெக்டாக இப்போது லிஸ்ட்டை இங்கே இப்போ இந்த இந்த டிக்ஷனரியில் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம படித்ததை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் என்ன படித்தோம் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணும்போது அந்த டிக்ஷனரியோட கீயாக டிக்ஷன் இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் நான் 10:20 அப்படின்னு வச்சுருக்கேன் சரி இப்போ நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன் அந்த டிக்ஷனரியோட ஃபஸ்ட்டாக இந்த எல்லை வச்சுக்கிடுறேன் ஈக்குவல்ஸ் டு ஏபிசி அப்படின்னு வேல்யூ கொடுக்கலாமா
ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணேன்னா இந்த இடத்துல எம்டியாக ஒரு டிக்ஷனரி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் கொடுத்து பார்க்கலாமா? டைப் எரர், அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட். இது புரியுதா? என்ன பண்ணுறது சார்? இல்லை, கீயாக லிஸ்ட்டை கொடுக்க முடியாது. லிஸ்ட்டை கீயாக நம்மளால் கொடுக்க முடியாது டிக்ஷனரி. அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதை இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது புரியலையா? இப்போ லிஸ்ட் நம்ம வந்து டிக்ஷனரி படிக்கும் போதே, இந்த லிஸ்ட் டியூபிள் படிக்கும் போதே, டியூபிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுல என்ன முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா, லிஸ்ட் வந்து மியூட்டபிள், டியூபிள் இம்யூட்டபிள்னு பார்த்தோமா? சரி, அப்போ அந்த இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஒன்று தான், அதாவது மாறக்கூடாது. எனக்கு வந்து கீ மாறக்கூடாது. கீயை போய் நான் ஒரு கீ வச்சுருப்பேன், அந்த கீயை யாராவது ஒருத்தங்க மாற்றிட்டு போயிட்டாங்கன்னா அது பெரிய டிக்ஷனரியில் பெரிய சேஞ்சை கொடுத்துரும். அப்போ மாறக்கூடாது. அப்போ எனக்கு லிஸ்ட்டு மாறும். அதனால் என்னால் லிஸ்ட்டை டிக்ஷனரியோட கீயாக என்னால் கொடுக்க முடியாது. அதே இந்த எல்லுக்கு பதிலாக இப்போ நான் இந்த இடத்துலையே ஒரு இந்த நார்மல் ப்ராக்கெட்ஸோ இல்லை கமாவோ கொடுத்துட்டு, இந்த வெறுமனை 10,20 கொடுத்துட்டு இப்படி கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்க முடியும் கீழே, ஆனால் மல்டிபிள் வேல்யூஸ் இம்யூட்டபிளாக இருக்கணும். அதனால தான் இதை அலோவ் பண்ணுது. இதை நம்ம அங்கே படித்தோம், அதை இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். அப்போது நம்ம என்ன படித்தோம்? இன் டிக்ஷனரி இந்த ரெண்டு இது தான் படித்தோம். இன் டிக்ஷனரி லிஸ்ட் we can't use list as key. Reason என்ன படித்தோம்? Reason list is mutable. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? In dictionary we can use tuple as key. அதே reason தான். Reason tuple is immutable. எனக்கு செட்டோட இம்யூட்டபிள் வேணும்னா நான் ஃப்ரோசன் செட்டுக்கு போறேன். வேணா இங்கே எழுதிடுவோம். இது வரைக்கும் பார்த்ததுல மியூட்டபிள் வந்து ஃபர்ஸ்ட் மியூட்டபிள்னா என்னன்னு போடுங்க சார். மியூட்டபிள்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும். அட்ரஸ் will change, right? மியூட்டபிள்க்கு அட்ரஸ் will change, correct? இம்யூட்டபிள்க்கு தான் அட்ரஸ் will change. நியூ அட்ரஸ் கிரியேட். இம்யூட்டபிள் தான் அட்ரஸ் will change. ஓ, நியூ அட்ரஸ் கிரியேட் பண்ணு. ஆ. மியூட்டபிள்னா சேஞ்சபிள். ஓ, the value is changeable. ஆ. The ஸ்டேட்டாவே எக்ஸிஸ்டிங் பிளேஸ்லயே நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இம்யூட்டபிள்னா தான் கான்ஸ்டன்ட், நாட் சேஞ்சபிள். இம்யூட்டபிள்னா ஒன்ஸ் வி சேஞ்ச் எ நியூ அட்ரஸ் வில் பி கிரியேட்டட். ஒன்ஸ் வி சேஞ்ச் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வோன்ட் கெட் சேஞ்ச்டு. பட் நியூ அட்ரஸ் வில் பி கிரியேட்டட். ஆ, ஆமா. எ நியூ அட்ரஸ் வில் பி கிரியேட்டட் இல்லை வில் பி பாயிண்டட், இதான். ஓகே, இதான் இம்யூட்டபிள். அப்போ இம்யூட்டபிளாக நம்ம பார்த்தது தான் ஃப்ரோசன் செட்டும் டியூப்பிளும். இப்போ நாலு தான் பார்த்துருக்கோம். நாலுல இது ரெண்டுத்துக்குமான நேர் ஜோடி, லிஸ்ட்டுக்கு டியூப்பிள், செட்டுக்கு ஃப்ரோசன் செட். கரெக்டா? இப்போ பார்க்கறது டிக்ஷனரி, அவ்வளோதான். டிக்ஷனரி மியூட்டபிள். ஆமா, ஆமா, அதையும் வேணா இங்கே எழுதிடலாம். டிக்ஷனரி மியூட்டபிள், டிக்ஷனரியில் இருக்கிற கீ இம்யூட்டபிள். இப்போ டிக்ஷனரிங்கிறது கீ வேல்யூ, அந்த கீ இம்யூட்டபிள். அதனால தான் கீயாக டியூபிள் மட்டும் வைக்கலாம். இப்போ இது வந்து ஓகே. ஏன் இங்கே வந்து நம்மளோட கீயாக இந்த இடத்துல கீ வந்து டியூபிள்,
இது ஓகே. ஆனால் இதே இடத்துல நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தா அது ஓகே இல்லை, அது இன்கரெக்ட். இந்த இடத்துல நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னா இது நாட் ஓகே. கீஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது நாட் ஓகே. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம், எப்படி வந்து ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணுறது, எப்படி அதில் வேல்யூ வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நான் ஒரு டிக்ஷனரி, சும்மா ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். இப்போ டி ஈக்குவல்ஸ் டு சும்மா நம்ம பேரே கிரியேட் பண்ணுறோம்னு வைங்களேன், ஒன் டூ இப்படி கிரியேட் பண்ணுறேன். இப்படி நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதுதான் இப்போ என்னோட டிக்ஷனரி. இப்போ இந்த டிக்ஷனரியில் நான் ஒவ்வொரு வேல்யூவாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இப்போ பாருங்கள், பிரிண்ட் டி ஆஃப் டூ அவ்வளோதான். சரி, பிரிண்ட் டி ஆஃப் 200 கொடுத்தா, அதுக்கப்புறமா கீ எரர். சரியா, அப்ப இதுக்கு வந்து கீ எரர் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, அப்போ எப்படி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது, அதுலேருந்து ஒரு வேல்யூ, ஒரு கீயை கொடுத்து எப்படி வேல்யூ. அப்போ கீயை கொடுத்தீங்கன்னா, நல்லா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும், கரெக்டா? நீங்கள் டூங்கிற கீயை கொடுத்தீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னங்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இது நம்ம வேல்யூ கொடுத்தா கீ கொடுக்குமா சார்? வேல்யூ கொடுத்தா வேல்யூவில் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாமே, அப்போ எடுக்க முடியாது. அதனால தான் கீயை கொடுத்து எடுக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சாதாரணமாக ஒரு டிக்ஷனரி இப்போ சும்மா இப்படி தானே டைப் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு லூப் எழுதுவோம். ஒரு லூப் எழுதி ஒரு டிக்ஷனரியில் இப்போ எப்படி வேல்யூ, இப்போ நான் எப்படி இந்த டிக்ஷனரியில் ஒரு வேல்யூ ஆட், ஒரு கீ வேல்யூ ஆட் பண்ணுறது? இப்போ நான் டி ஆஃப் 5 ஈக்குவல்ஸ் டு ராஜா அப்படி இப்படி கொடுக்கலாமா சார்? சொல்லுங்க. இல்லை, இந்த சும்மா நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், நேம்ஸ்ன்னு வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஆ, இப்போ நேம்ஸ் ஆஃப் 5 ஈக்குவல்ஸ் டு ராஜா அப்படின்னு வைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறேன். சரியா, இந்த சின்டாக்ஸ் கொஞ்சம் புதுசு, அவ்வளோதான். இந்த சின்டாக்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டிக்ஷனரி மாதிரி ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ராஜான்னு வந்துருச்சா? இதில் 5 அவுட்புட்டில் வந்துருச்சா? சரி, இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுறேங்கிறது பாருங்கள். டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் நேம்ஸ் ஆஃப் 4 ராஜான்னு மாற்றலாமா, மாற்றக்கூடாதா? இப்போ ஏற்கனவே 4 முத்துன்னு இருக்குது. இப்போ நான் நேம்ஸ் ஆஃப் 4 ராஜான்னு மாற்றினா கீ அப்படியே இருக்கும், வேல்யூ மாறிடும். அந்த கீக்கு இந்த வேல்யூ வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போய் வச்சிடும். சரி, அப்போ இது நமக்கு மாத்த தெரிஞ்சிருச்சு. எதுமே குடுக்கல, ஜஸ்ட் 5 னு கொடுத்தா அது போய் உள்ள போய்டும். ஆமா, நீங்க இங்க கீ கொடுத்தீங்கனா அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ வெச்சா கொடுத்தா போதும். சோ அதன் இது வந்து மியூட்டபிள் தானே? ஆமா, டிக்ஷனரி. ஆமா, மியூட்டபிள்ங்கறதனால தான் மாறுது. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போறோம்ங்கறது பாருங்க. இப்போ இப்படி கிரியேட் பண்ணிட்டோம். இதை எனக்கு யூசர்கிட்ட இருந்து வாங்கி பண்ணணும். இப்படி 1, 2, 3, 4 நம்மளே கொடுத்துட்டு இருக்கோம், பேரெல்லாம் நம்மளே டைரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி நம்மளே டைரெக்டாக கொடுக்குறதுக்கு பதிலாக கீயவும் யூசர்கிட்ட இருந்து வாங்கணும், வேல்யூவும் யூசர்கிட்ட இருந்து வாங்கணும். அப்போ முதல்ல கீயவும் வேல்யூவும் யூசர்கிட்ட இருந்து வாங்க தெரியுமா? நம்பர் ஈக்குவல்ஸ் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் அப்படின்னு வாங்க தெரியுமா? நேம் ஈக்குவல்ஸ் டு இன்புட் ஆஃப் என்டர் நேம் அப்படின்னு வாங்க தெரியுமா? சரி, இப்படி வாங்க தெரியும். அப்போ முதல்லயே நான் இந்த இடத்துல இங்கே பாருங்க, இப்போ யூசர் கிட்ட போயிட்டு இப்போ சாய்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய் அப்படின்னு கொடுத்துறேன். வைல் சாய்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய் அப்படி இருந்துச்சுன்னா, சரியா, அப்படி இருந்துச்சுன்னா
நீங்கள் நம்பர் நேம் இது ரெண்டையும் வாங்குங்க. வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் ஒரு டிக்ஷனரி, இது புரியுதா பாருங்களேன், நான் ஒரு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். அந்த டிக்ஷனரியில் நான் என்ன பே என்ன பேர் வச்சுக்கலாம் அந்த டிக்ஷனரிக்கு, ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டேன் சரியா, அட்டண்டன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னோடய டிக்ஷனரி பேர், ரொம்ப பெருசாக இருக்குது இருந்தாலும் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல வாங்கினதுக்கு அப்புறமா அட்டெண்டன்ஸ் ஆஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு நேம், இந்த லைன் புரியுதா? ஓகே சார். நம்பருங்கிற கீழ வேல்யூ நேம் அசைன் பண்ணுவோம். ஆமாம் சரிங்க. அதுக்கப்புறமா சாய்ஸ் கேட்குறோம். சாய்ஸ் ஈக்குவல்ஸ் டு இன்புட் ஆஃப் ப்ரெஸ் ஒய் டு கண்டினியூ. அவங்க ஒய்யை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா சாய்ஸ் ஒய்யாகவே இருக்கும், லூப் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா கண்டினியூ ஆகும். இது புரியுதா? எல் ஸ்பாட்டில் போயிட்டு பிரிண்ட் ஆஃப் அட்டண்டன்ஸ் அவ்வளோதான். என்டர் நம்பர் ஒன், என்டர் நேம் கோபி, ப்ரெஸ் ஒய் டு கண்டினியூ, என்டர் நம்பர் டூ இப்ராஹிம், ஒய் டு கண்டினியூ, ப்ரெஸ் நம்பர், என்டர் நம்பர் த்ரீ ரம்யா. இப்போ நான் ஒய் ப்ரெஸ் பண்ணல, வேறு ஏதாவது ப்ரெஸ் பண்ணுறேன் என், எனக்கு எல்லாமே ப்ரிண்ட் ஆயிடுச்சா? அப்போ ஒரு டிக்ஷனரியில் எப்படி ஒரு கீ வேல்யூ வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? ஓகே சார். இப்போ இது பண்ணியாச்சு சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ இதை பிரிண்ட் பண்ணி இப்போ வந்து இந்த அட்டண்டன்ஸையே வந்து இப்படி எல் ஸ்பாட்டில் பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோமா, இதையே ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ எனக்கு டிக்ஷனரி இருக்குது, இப்படி ஒரு டிக்ஷனரி என் கையில் இருக்குது, இந்த டிக்ஷனரியை எனக்கு ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறது? இங்கே பாருங்க, ஃபார் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டேன் சரியா, வேல்யூ அதுக்கு பதிலாக வேல் இன் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல பிரிண்ட் வேல் அப்படின்னு கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுலேருந்து நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம். என்ன நடக்குது, என்ன பிரிண்ட் ஆகுது? கீ பிரிண்ட் ஆகுது. அப்போ அந்த கீயை கொடுத்தோன்னா வேல்யூவும் பிரிண்ட் ஆகும்னு நமக்கு தெரியுமா? இப்போ கீ இருக்குது, இந்த கீக்கு பக்கத்துலேயே போயிட்டு சரியா கமா கொடுத்து இந்த இடத்துல இப்படி ஒரு ஆரோலாம் கொடுத்து கமா கொடுத்து நேம்ஸ் ஆஃப் வேல் அப்படிங்கிறது வருமா? எப்படி கொடுத்தா இந்த அவுட்புட் எப்படிங்கிறது பாருங்க. இது புரியுதா? எப்பயுமே லூப்ல கீ மட்டும்தான் எடுத்துட்டு வரும். ஆ கீ மட்டும்தான் எடுத்துட்டு வரும், ஏன்னா கீ தான் யூனிக். அதனால கீ மட்டும்தான் இதில் யூனிக், அதனால் இப்படி எடுத்துகிட்டு வருது. சரி, இப்போ வேல் ஈக்குவல்ஸ் டு இப்படி நேம்ஸ் ஆஃப் வேல் இப்படி கொடுத்தாச்சு ரைட். இது முடிஞ்சது. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? எனக்கு இதோட டைப் என்ன அதோட டைப் என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? இப்படி ஒவ்வொன்றும் பிரிண்ட் பண்ணுறோம்ல, நம்ம ட்ரை பண்ணுறது தானே. அப்போ டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்து பார்ப்போமா? டைப் ஆஃப் வேல், அதே மாதிரி டைப் ஆஃப் நேம் ஆஃப் வேல் இப்படி கொடுத்து பார்ப்போமா? இன்டீஜர் ஸ்ட்ரிங்குன்னு தான் பிரிண்ட் ஆகுது, ரொம்ப சூப்பர். இப்போ எனக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு. எனக்கு என்னென்ன வேணும், ஐங்கிற லெட்டரில் நேம் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை ஐங்கிற நேம் லெட்டரில் நேம் முடியணும், அவங்க நேம்ஸ்லாம் மட்டும்தான் எனக்கு வேணும். என்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது, அந்த டிக்ஷனரியில் ஐங்கிற லெட்டரில் முடிகிற பேரோ இல்லை ஐங்கிற லெட்டரில் ஆரம்பிக்கிற பேரோ மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம், அது பண்ணுவோமா? உங்களுக்கு அந்த டிக்ஷனரியோட சின்டாக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இது புரிகிற மாதிரி இருக்கா, கஷ்டமாக இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன், நேம்ஸ் ஆஃப் வேல்.
அப்போ ப்ராக்கெட்டில் கீயை கொடுத்தீங்கன்னா அதோடய வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். இது புரியுதா? இப்போ கோபி, இப்ராஹிம், ரம்யா, முத்துன்னு கிடச்சிருச்சு. இப்போது இதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஒரு நேம்னு இதை ஸ்டோர் பண்ணி, நேம்ஸ் ஆஃப் வேலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த நேமோட ஜீரோத்து லெட்டர் டாட், கரெக்டா? சரி, இதில் இப்போதைக்கு வேணால் இதையும் கேபிட்டல் ஐனே வச்சுக்கிறேனே, பின்னாடி மாற்றிக்கலாம். ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு, இல்லை அப்பர் லோயர் யூஸ் பண்ணணும், டாட் அப்பர் டாட் லோயர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெக்ஸிங் கிடையாது இல்லையா, அப்போ எப்படி ஜீரோ வரும்? இன்டெக்ஸிங் இப்போ பாருங்க, கீயை மட்டும் தனியாக, வேல்யூ மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இப்போ நேம்ஸ் ஆஃப் வேல்ங்கிறது, இப்போ நேம்ஸ் ஆஃப் வேல் நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ ஸ்ட்ரிங், அதை எடுத்து நேம்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த அதில் நேம் ஆஃப் ஜீரோவை பார்க்குறேன். அது ஆல்ரெடி இது ஆகிடுச்சு. ஆமாம், அது லிஸ்ட் ஆகிடுது. ஆமாம், ஸ்ட்ரிங் ஆகிடுதா? ஸ்ட்ரிங் ஆகிடுது. அதான் அதோட டேட்டா டைப் பார்த்தோம், ஸ்ட்ரிங் ஆகிடுது. அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு அதை பிரிண்ட் பண்ணுங்கள், அந்த நேம் எல்லாம் பிரிண்ட் பண்ணுங்கள். எப்படி கொடுத்துக்கலாமா? இதில் நீங்கள் டாட் அப்பர் டாட் லோயர் யூஸ் பண்ணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சரிதானே? இப்படி பண்ணலைங்க, நான் டாட் அப்பர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இது கோபினே இருக்கட்டும் அப்படின்னா அப்படி யூஸ் பண்ணிக்கோ. அப்போ நமக்கு வேணுங்கிற வேல்யூஸை மட்டும் டிக்ஷனரியில், பெரிய வேலையே என்ன தெரியுமா, நமக்கு வேணுங்கிற வேல்யூஸை மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான். சரி, இதை கொடுத்தாச்சு, இது முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ டிக்ஷனரி எப்படிங்க நான் அப்டேட் பண்ணுறது? அப்டேட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படி தானே, இப்போ ஃபோருங்கிற இடத்துல நான் ராஜான்னு கொடுத்து காமிச்சிட்டேன். அப்போ எப்படி ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி டிக்ஷனரியை நான் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தானே? அப்போ அடுத்து மீதி இருக்கிறது என்னது? டிக்ஷனரியில் நான் எப்படி டெலீட் பண்ணுறது? டெலீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ டெலீட் பண்ணுறதுக்கு கீ வேணுமா, வேல்யூ வேணுமா, எது இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். அப்போ நான் நேம்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இப்போ நான் பிரிண்ட் நேம்ஸ் டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா பிரிண்ட் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்படி கொடுக்கலாம். இது ஒரே ஒரு கீ, ஒரு கீயை டெலீட் பண்ணுறதுக்கு, அதோட கீ வேல்யூ பேரை டெலீட் பண்ணுறது. மொத்தமாக டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டிக்ஷனரி நேம் கொடுத்துட்டு இது வந்து ஒரே ஒரு கீ வேல்யூ பேரை டெலீட் பண்ணுறது, சரியா? இதே இதை நான் மொத்தமாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா கிளியர், எப்படி? நேம்ஸ் டாட் கிளியர், அவ்வளோதான். கொடுத்துட்டு நீங்கள் நேம்ஸ் கொடுத்து ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ப்ரிண்ட் ஆகுது, எல்லாம் கிளியர் ஆகிடும். இதே மாதிரி இப்படி நேம்ஸ் நான் இப்போ டெல்லு கொடுத்தீங்களேங்க, நீங்கள் டெலீட் கொடுத்தீங்களே, டெல்லுன்னு கொடுத்து ஒரு கீயை கொடுத்தீங்களே, அதே டெல் கொடுத்து இப்படி கேட்கலாம்ல. இப்படி நீங்கள் இப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக கிளியர் கொடுக்குறீங்க. இப்படி கிளியர் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல டெல்னு கொடுத்து டிக்ஷனரி நேமே டைரெக்டாக கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ பாருங்களேன், இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல என்ன சொன்னேன், டெல் ஆஃப்னு கொடுத்து நீங்கள் நேம்ஸ் ஆஃப் ஃபோர்னு கொடுத்தீங்கன்னா அது மட்டும் போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே அது மட்டும் போயிருதாங்கிறத ஒரு தடவை பார்த்துருவோமா? அது மட்டும் போயிடுச்சு, இதான் நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போது இந்த நேம்ஸ் ஆஃப் ஃபோருங்கிறதுல ஃபோர் கொடுக்க மறந்துட்டேன், இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறேன். என்னவா டெல் நேம்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கிளியர் கொடுத்தீங்கன்னா டிக்ஷனரி இருக்கும், உள்ள கண்டென்ட் மட்டும் கிளியர் ஆகும். டெல் கொடுத்தீங்கன்னா டிக்ஷனரியாகவே காலி பண்ணிடும், அதுக்கடுத்து நேம்ஸ்னா யாருன்னு கேட்கும். அதனால தான் நேம் எரர், நேம்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படிங்கிறது. புரியுதா?
இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன டெல் குடுக்குறதுக்கும் எம்டி செட் எம்டி டிக்ஷனரி ஆமா கிளியர் गिव्स எம்டி டிக்ஷனரி கரெக்ட் டெல் அப்படினு கொடுத்துட்டீங்கனா டெல் ரிமூவ்ஸ் டிக்ஷனரி ஃப்ரம் மெமரி கரெக்ட் சரி இப்போ இது எப்படி ஒரு வேல்யூவை நான் வந்து கீ வேல்யூ போய் வைக்கிறது எப்படி டிக்ஷனரியில் போய் ஒவ்வொரு வேல்யூவாக வைக்கிறதுங்கிறத பார்த்தாச்சு எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு எப்படி டெலீட் பண்ணுறதுங்கிறதும் பார்த்தாச்சு அப்போ இதுக்கப்புறமா இதில் இருக்கிற முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அதான் இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது டிக்ஷனரியில் டிக்ட் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோமா டு கிரியேட் டிக்ஷனரி டு கிரியேட் டிக்ஷனரி டிக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி அப்போ நம்ம முதல்ல இப்படி கொடுத்தோமே எப்படி இப்போ நான் வந்து நேம்ஸ் ஈக்குவல்ஸ் டு டிக்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாமா கொடுக்கலாம் இதுவும் நேம்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஃப்ளவர் பிரேசஸில் கொடுக்குறது ஒன்றா ஆமாம் ஒன்று தான் அப்போ நான் நேம்ஸ் ஈக்குவல்ஸ் டு இப்படி ஃப்ளவர் பிரேசஸ்லேயே இப்போ நான் ஒன்று கோபி இப்படி கொடுத்தனே இப்படி கொடுக்குறதுக்கும் இப்படி கொடுக்கும்போது அந்த ஃப்ளவர் பிரேசஸ்க்குள்ளே நான் இதை ஆட் பண்ணனே அதுக்கப்புறமா இப்போ ரெண்டு இப்படி நான் வந்து இப்ராஹிம் இப்படி நேம்ஸ் கொடுத்து நான் ஆட் பண்ணனே ஆமாம் ஆட் பண்ணோம் அப்போ இதே கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணி இந்த ஃப்ளவர் பிரேசஸ்க்கு இடையில தானே நான் இதை கொடுத்தேன் அப்போ இதே கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணி இங்கே கொடுக்கலாமா தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போமா இப்படி கொடுக்க முடியுதுல்ல அப்போ அப்படி கொடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா பிரிண்ட் நேம்ஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க சின்டாக்ஸ் எரர் இன்வேலிட் சின்டாக்ஸ் இப்படி கொடுக்கலாம் ஒன்றே ஒன்று இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு கொடுக்கலாம் இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு இப்படி கொடுக்கலாம் என்னங்க எரர் காமிக்கிறது சின்டாக்ஸ் எரர் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டு கொடுக்கணும் கரெக்ட் இங்கேயும் பிராக்கெட்ஸ் கொடுக்கணும் இப்படி பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வேணால் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் எங்கெங்க இங்கே பிராக்கெட்ஸே காணும் இங்கே ஒரு பிராக்கெட் கொடுத்தேன்ல டெலீட் ஆயிடுச்சா ஓ சாரி சாரி இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு இங்கே பிராக்கெட்ஸ் கொடுக்காம விட்டுட்டேன் பாருங்க ஆ என்னங்க என்ன லேட் சின்டாக்ஸ் எல்லாமே கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன் ஸ்கொயர் பிராக்கெட் ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்துருக்கேன் இந்த டிக்ஷனரியில் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேனா இது கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்குது டிக்ஷனரியில் இது கரெக்டாக இருக்குது இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எதை மாற்றி கொடுத்துருக்கேன் எல்லாமே கரெக்டாக சரி இதில் ஏதோ ஒரு சின்ன பிராக்கெட்ஸை மாற்றணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்து சொல்கிறேன் சரியா இப்படி கொடுக்கலாம் இந்த இடத்துல கமா சாரி நான் வந்து கோலன் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல கமா இப்படி கமா கொடுத்துட்டிங்கன்னா சாரி இப்படி கமா கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும் சரியா அது கோலன் எடுத்துக்கும் நம்ம டிக்டில் கொடுக்கும்போது நம்ம கமா கொடுக்கணும் நான் வழக்கம் போல் கோலன் கொடுத்து நீங்கள் ஃப்ளவர் பிரேசஸில் கொடுக்கும்போது தான் கோலன் கொடுப்பீங்க இப்படி நான் நேம்ஸ் அப்படிங்கிறத ஃப்ளவர் பிரேசஸில் யூஸ் பண்ணுறேன்னா ஒன் கோலன் கோபி அப்படின்னு கொடுப்பேன் இப்படி கொடுக்குறத நீங்கள் டிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே கோலன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அங்கே கமா கொடுத்துக்கலாம் சரியா சரி இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நான் வந்து எப்படி வந்து ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் சரி இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது முடிஞ்சு போச்சு அடுத்தது என்னது
லென்த் கண்டுபிடிக்கிறது. இப்போ இது வரைக்கும் நம்ம லென்த் ஏற்கனவே மற்ற டேட்டா டைப்ஸ்க்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமா? எப்படி கண்டுபிடிப்போம்? லென் ஆஃபா? லென் ஆஃப் நேம்ஸா? கரெக்டா? லென்த் கண்டுபிடிக்கிறது. டு ஃபைண்ட் அவுட் லென்த் ஆஃப் டிக்ஷனரி, லென்னு நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரி, அப்போ டிக்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், அதெல்லாம் ஏன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கோன்னா, சில டைமில் இப்போ நான் எனக்கு டிக்ஷனரி தெரியும்னு நான் போகிறேன், ஆ டிக்ஷனரியில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம்ப்பா இருக்குது, ஒரு நாலஞ்சு ஃபங்க்ஷன் சொல்லுப்பா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியணும்ல. அப்போது லென் தெரியும், டெல் தெரியுமா? டெல் யூஸ் பண்ணியிருக்கோமா? சரி, கிளியர் யூஸ் பண்ணியிருக்கோமா? டிக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாலு ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். இப்போது இதில் நீங்கள் எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லணும். இங்கே பாருங்கள், பிரிண்ட் பிரிண்ட் நேம்ஸ் ஆஃப் ஒன், இதுக்கு ஆன்சர் என்ன? சரி, கோபி, பிரிண்ட் நேம்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட், இதுக்கு ஆன்சர் என்ன? என்ன எரர்? கீ எரர். இப்படி ஒரு கீயே என்கிட்ட இல்லையே அப்படின்னு கீ எரர். கரெக்டா? இந்த இடத்துல நமக்கு வரப்போகிறது கீ எரர். சரி, இது புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த நேம்ஸ் ஆஃப்னு கொடுத்து கீ கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கெட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ பிரிண்ட் names dot get of one, இதோட ஆன்சர் பாருங்க. சரியா? செக் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்றேன். செக் ஹியர் கமாடா, இங்கே கீ எரர் வந்துருச்சோ, இதை பிளாக் பண்ணிக்கிறேன். இது புரியுதா? அப்போ இந்த கெட்டுங்கிறதும் நீங்கள் கீயை கொடுத்தீங்கன்னா வேல்யூவை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது புரியுதா? இந்த கெட்டு அப்போ எதுக்குங்க நான் கெட்டு யூஸ் பண்ணணும், நான் தான் மேலேயே நேம்ஸ் ஆஃப் ஜீரோவே டைரெக்டாக யூஸ் பண்ணலாமே அப்படி ஒரு கேள்வி கேட்டால், அதுக்கான ஆன்சர் நேம்ஸ் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு என்ன வந்தது? கீ எரர் வந்ததா? இது வராது. இது கெட் ஆஃப் ஹண்ட்ரட், நன் என்கிட்ட ஹண்ட்ரட்ல எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அப்போ கெட் ஆஃப் ஹண்ட்ரட் உங்களுக்கு அவுட்புட்டாக நன் அப்படிங்கிறத கொடுக்கும், எரர் காமிக்காது. இதெல்லாம் தான் டிக்ஷனரியில் இருக்கிற மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து லென்த் பார்த்துட்டோமா, இது என்னெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது டு ஃபைண்ட் அவுட் வேல்யூ ஆஃப் எ பர்டிகுலர் கீ இன் டிக்ஷனரி, இது பார்த்துட்டோம். வேறு என்ன பார்க்கலாம்? பாப்னு ஒன்று இருக்குது. பாப்ங்கிறது இப்போ எனக்கு ஒரு என்ட்ரியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் கொடுத்துருக்கிறதுலாம் சும்மா கீ வேல்யூலாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்கும். இப்போ எனக்கு இப்போ வந்து இதில் என்ட்ரி, இப்போ நான் இந்த என்ட்ரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ட்ரினா என்னது அப்படின்னா, என்ட்ரிங்கிறது கீ வேல்யூ பேர் இருக்குல்ல, அது ரெண்டையும் சேர்ந்தது வந்து என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒன் கமா கோபின்னு நான் கொடுத்துருக்கிறது ஒரு என்ட்ரி, டூ கமா இப்ராஹிம்னு நான் கொடுத்துருக்கிறது ஒரு என்ட்ரி. இப்படி என்ட்ரிஸை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரியான என்ட்ரியை ரிமூவ் பண்ணிவிட்டு, என்ட்ரியை ரிமூவ் பண்ணுறதுனா என்ட்ரியை ரிமூவ் பண்ண நமக்கு தெரியுமா தெரியாதா? ஓ, என்ட்ரியை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது டெல் ஆஃப் டெல் டி ஆஃப் டெல் டி ஆஃப் என்ன நேம்ஸ் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஒன்று தானேங்க. இப்போ இதுக்கப்புறம் நேம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு நேம் கிளியர் ஆகிருக்கும், அதானேங்க? அதானே என்ட்ரியை ரிமூவ் பண்ணுறது. அப்போ எனக்கு தான் ஏற்கனவே என்ட்ரியை ரிமூவ் பண்ண தெரியுமே. அது வந்து என்ட்ரியை ரிமூவ் மட்டும் பண்ணும். இது என்ன பண்ணும் தெரியுமா? இப்போ நம்ம பண்ணுறது என்ட்ரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ என்னங்கிறத எனக்கு சொல்லும். நான் எந்த என்ட்ரியை நான் எடுத்து விட்டேன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லும். அதுதான் பாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். எப்படி கொடுக்கறது? பாப் ஆஃப், அவ்வளோதான். நீங்கள் வந்து பாப் ஆஃப் கீ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன் இதில் காமிக்கிறேன். இப்போ இது நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? பிரிண்ட் நேம்ஸ் டாட் பாப் ஆஃப் ஒன்,
அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நேம்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் நேம்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன், அதுக்கு பின்னாடி ஒரு தடவை நேம்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ இந்த பாப் என்ன பண்ணுங்கிறது புரியுதா? அப்போ பாப் என்ன பண்ணுன்னு எழுதிக்கலாமா? என்னங்க பாப் என்ன பண்ணும்? ரிமூவ் தி என்ட்ரி ஃப்ரம் தி டிக்ஷனரி, ரிமூவ் தி என்ட்ரி ஃப்ரம் த டிக்ஷனரி வித் த கிவன் கீ. நீங்கள் என்ன கீ கொடுக்குறீங்களோ அதை வச்சுக்கு ரிமூவ் பண்ணிடுவோம். ஆஃப்டர் ரிமூவிங் it will give you the value of the corresponding key. The line correct? This is pop. சரி, இந்த பாப்பில் நம்ம அப்போ டெல்லியில் பார்த்தோம்ல, இப்போ அந்த பாப்பில் ட்ரை பண்ணோன்னா பாப் ஆஃப் 100 என்னன்னு பார்ப்போமா? கியர் 100 ஒன்று இல்லை அப்படிங்கிற கியர் பாப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதோட கீ வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ மட்டும் கொடுக்கும். வேல்யூ கீ இல்ல, வேல்யூ. ஆ, வேல்யூ மட்டும் கொடுக்கும். இப்ப பாப்பா ஃபோன்னா பாப்பா ஃபோன்ங்கிறது ஒன்ன ரிமூவ் பண்ணிட்டு கோபிங்கிற வேல்யூ கொடுக்கும். இதே மாதிரி பாப் மாதிரியே பாப் ஐட்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஏதாவது ரேண்டமா எனக்கு ஒன்று கிரியேட் ரிமூவ் பண்ணி கொடுங்க. இப்போ பாப்புங்கிறதுல நீங்கள் எந்த கீன்னு கொடுத்துட்டீங்க, எனக்கு ஏதாவது ஒரு கீ வேல்யூ ஏதாவது ஒரு என்ட்ரியை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னா பாப் ஐட்டம். இந்த என்ட்ரின்னு சொல்லுவாங்க, இல்லை இது ஐட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம முன்னாடியே அதை பேசியிருக்கோம். இங்கே வந்து இதை ஸ்பெசிஃபிக்காக என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ லிஸ்ட்லலாம் லிஸ்ட் ஐட்டம்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஐட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேயும் பாப் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பாப் ஐட்டம் என்ன பண்ணும்? நான் இந்த இடத்துல எழுத போகிறேன். இப்போ நான் இதை முதல்ல காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, இதை காப்பி பண்ணி வச்சுக்கிடுறேன், இதெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இதிலலாம் இங்கே பாருங்களேன். இப்போ ரிமூவ்ஸ் தி என்ட்ரி ஃப்ரம் தி டிக்ஷனரியா, இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். ஓ, மூணாவதாக ஒன்று சேர்த்துக்கலாம். இப்படி மூணு வேல்யூ போய் என்ட்ட இருக்கு. இப்போ நான் பாப் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல பாப் யூஸ் பண்ணுறதுக்கு பாப் ஐட்டம் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா நேம்ஸ் டாட் பாப் ஐட்டம் பிரிண்ட் நேம்ஸ் இப்படி கொடுக்க போகிறேன். ரேண்டம் ரேண்டமாக ஏதாவது ஒரு கீ வேல்யூவை ரிமூவ் பண்ணுறது. ரேண்டம்லி ரிமூவிங் கீ வேல்யூ பேர், அதாவது என்ட்ரி. கீ வேல்யூ பேர், கீ வேல்யூ பேர் தான் என்ட்ரி. இப்போ ரேண்டமாக ஒரு பா, அதாவது அந்த பாப் ஐட்டம்ங்கிறது கீ வேல்யூ ரெண்டே எடுத்து கொடுத்துருச்சா? இப்போ நீங்கள் பாப்புங்கிறது பாப்புக்கும் அப்போ பாப் ஐட்டம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பாப்புங்கிறது நீங்கள் கொடுக்குற கீயை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடய வேல்யூவை கொடுக்கும். இப்போ அதை எழுதி வைக்கலாம். சரியா, இப்போ பாப் நம்ம என்ன எழுதியிருந்தோம், இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிடுறேன் பாருங்கள். பாப் பாப்புக்கும் பாப் ஐட்டம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பாப் ரிமூவ்ஸ் கீ கமா வேல்யூ அண்ட் கிவ்ஸ் தி வேல்யூ அலோன். கரெக்டா, பாப் ரிமூவ்ஸ் தி கீ கமா வேல்யூ, பாப் ரிமூவ்ஸ் தி கிவன் கீ. கரெக்டா, பாப் ஐட்டம் removes any key comma value and returns gives ன எழுதலாம் இல்லை returns எழுதலாம். key comma value both ரெண்டையுமே எனக்கு கொடுக்குது. இதான் பாப்புக்கும் பாப் ஐட்டம்க்குமான டிஃப்ரென்ஸ். அப்போ பாப் ஐட்டம்ல நான் பிராக்கெட்ல இந்த வேல்யூ ரேண்டமா ரிமூவ் பண்ணுங்க. ஆ, ரேண்டமா ரிமூவ் பண்ணு, ரிமூவ் பண்ணிட்டு அதை எனக்கு கொடுக்கும். அந்த key value ரெண்டையுமே எனக்கு கொடுக்கும். இப்போ நான் இந்த பாப் ஐட்டம்ங்கிறதுல எந்த கீயும் கொடுக்க வேண்டிய நீட் இல்லை எனக்கு, அது இஷ்டத்துக்கு கொடுக்கும். இதான் பாப் ஐட்டம். சரி, இப்போ பாப் ஐட்டம் தெரிஞ்சு போச்சு, பாப் தெரிஞ்சு போச்சு. எனக்கு இந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீஸ் மட்டும் வேணும், எடுத்து தருவீங்களா?
கேட்கலாம்ல, ரொம்ப ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். கீஸ் மட்டும் வேல்யூஸ் மட்டும் ஒருத்தர் வேணும் எடுத்து தருவீங்களா? ஒன்லி கீஸ் ஆ வேல்யூஸ் அவ்வளவுதான். சோ வெறும் பாப்புன்னு இருக்கு இல்லீங்களா? ஆமா வெறுமனே பாப்பு அது. ஆனா அது வேல்யூ மட்டும் ஆ ஆமா வேல்யூ தான் எடுத்து வந்து கொடுப்போம். சரி இப்போ கீஸ்க்கு பதிலா வேல்யூஸ் கீஸ் என்ன சார் பண்ணனும்? கீய மட்டும் தனியா எடுத்து வந்து கொடுக்கணும். ஆ ஆனா வேல்யூ கொடுத்தா தான கீ கொடுக்கும். ஆ நீங்க வெறுமனே டிக்ஷனரி கொடுத்தாலே வேல்யூஸ் கீஸ் வந்து அப்படியே எடுத்து வந்து கொடுக்கும். எல்லா கீஸையும் கொடுக்கும். பர்టిక్యులரா வேணுமா? அது லூப் போட்டு எழுதிக்கலாம். ஓகே. ஆமா. உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க. இப்போ வேல்யூஸ் வேல்யூஸ் மட்டும் எடுத்து வந்து கொடுக்கும். அப்ப எனக்கு கீஸ் தனியா வேணும் வேல்யூஸ் தனியா வேணும்னா எடுத்துற முடியும். கீ வேல்யூ தனியா மொத்தமா வேணாலும் எடுத்துடலாம். கீ வேல்யூ வேணும்னா கீ வேல்யூ சேர்ந்து என்ன பேர் சொன்னேன்? என்ட்ரி இல்லைனா ஐட்டம்ஸ்னு சொன்னேனா? எனக்கு அப்படியே ஜோடி ஜோடியாக வேணும். இது புரியுதா? இது ஒரு கீ, இது ஒரு கீ வேல்யூ, இது ஒரு இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், அப்படியே மொத்த மொத்தமாக எனக்கு இந்த மூணுமே இங்கே இருக்கிற மூணு ஐட்டம்ஸ். கீ வேல்யூங்கிறத இங்கே ஐட்டம்ஸ்னு பேர். அதை நம்ம இப்படி ஐட்டம்ஸ்னு எடுத்துக்கலாம். அதாவது கீ வேல்யூ சேர்ந்த காம்பினேஷன் அதான் ஐட்டம்ஸ். கீ வேல்யூ பேர். இப்படியே எடுத்துக்கலாம். அப்போ நான் இதை எப்படிங்க பிரிண்ட் பண்ணுறது? இப்போ நான் நேம்ஸ் டாட் வேல்யூஸ்னு எடுக்கிறேன். நான் நேம்ஸ் டாட் வேல்யூஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது? இப்போ நான் நேம்ஸ் டாட் வேல்யூஸை எல்னு ஸ்டோர் பண்ணிக்கலாமா? நேம்ஸ் டாட் வேல்யூஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபார் வேல்யூன் எல் பிரிண்ட் வேல்னு கொடுக்கலாமா? ட்ரை பண்ணுவோமா? அப்போ இதே மாதிரி வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரியே சரியா இதே மாதிரி வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரியே நான் கீஸையும் பிரிண்ட் பண்ணலாமா? இங்கே கீஸ்னு கொடுத்துட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். இப்படியெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம். நம்ம கீஸ் தனியாக வேல்யூஸ் தனியாக எடுத்து இப்படி பிரிண்ட் பண்ணலாம் வேணும்னா. தனித்தனியாக வேணும்னா இதில் உங்களுக்கு என்ன லாஜிக் வேணுமோ நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். இவ்வளோதான் இதில் இருக்கிற மேஜர் மெத்தட்ஸ். வேறு இதில் என்ன இருக்குது? ஆ இந்த நேம்ஸ் டாட் ஐட்டம்ஸ் சொன்னேன்ல. இப்போ இந்த ஐட்டம்ஸ் வந்து என்னவா ஸ்டோர் ஆகும்? இப்போ நேம்ஸ் டாட் ஐட்டம்ஸை பிரிண்ட் பண்ணால் எனக்கு பேராக பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இதோட டைப் என்னன்னு பார்ப்பேன். சின்டாக்ஸ் எரரா எங்கங்க? ஒரு பிராக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேனா? டிக்ஷனரி ஐட்டம்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. அப்போ ஐட்டம்ஸ்ங்கிறது என்னது? கீ வேல்யூ பேர். அப்போ நான் அந்த கீ வேல்யூ பேரை எப்படி பிரிண்ட் பண்ணுறது? இப்போ நான் பாருங்களேன், இப்போ நான் வந்து இதை கேவி அப்படின்னு சும்மா கீ வேல்யூங்கிறதுனால கேவின்னு வச்சுக்கிட்டேன். நேம்ஸ் டாட் ஐட்டம்ஸ்னு கொடுத்துட்டு ஃபார் ஐ இன் கேவி பிரிண்ட் ஐ எப்படி கொடுக்கலாமா? இது புரியுதா? ஓகே சார். இப்போ இதில் ஐடி கமா இல்லை நம்பர் கமா நேம் அப்படின்னு கொடுத்து இப்போ முதல்ல இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்படி கொடுத்துட்டு இப்போ இதில் இந்த இடத்துல நம்பர் கமாண்ட் நேம் அப்படின்னு கொடுத்து இங்கே நம்பர் இப்படி கொடுக்கலாமா? ஏன்னா அது உள்ள கீ வேல்யூ ரெண்டும் இருக்கு. இது புரியுதா? இப்படியெல்லாம் ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க, இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே சார்.